ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரால் டிசைனர். நம்ம இந்த சேனல்ல வந்து இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா ஒரு பேட்ச் ஒர்க் வந்துட்டு கிரியேட் பண்றதுன்னா எப்படி பண்றது அப்படிங்கறதுதான் பாக்குறோம். இது வந்து பிளவுஸோட மெயின் ஃபேப்ரிக். இந்த மெயின் ஃபேப்ரிக்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த லைனிங் ஃபேப்ரிக்க வந்துட்டு நம்ம போட்டுறோம். இப்படி வச்சுட்டு கரெக்டா முதல்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு முதல்ல வந்துட்டு ஃபேப்ரிக் எல்லாமே சிங்கிள்ஸ் இல்லாம இப்படி செட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டவர் லைனை வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு நான் அடிக்கிறேன். இது வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா இப்படி அடிச்சிடணும். டவர் லைன் அடிச்ச உடனே இப்ப இப்படியே இந்த ஃபேப்ரிக் வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக் வச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த நெக் லைனை வந்து நம்ம வந்து வேர் பண்ண போறோம். புதுசா வேர் பண்றவங்க வந்து ஹூக் வேணா வந்துட்டு இந்த பின் ஏதாவது வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இந்த பேட்டர்ன் ஒன் சைடு மட்டும் லைட்டா ஃபோல்ட் பண்ணிட்டு, இது வந்து நம்ம நெக் லைனுக்கு வந்து ஷோல்டருக்கு ஒரு இன்ச் வச்சிருக்கோம். சோ வந்து ஹாஃப் இன்ச்சுக்கு வந்துட்டு நான் அடிக்கிறேன். நம்ம என்ன நெக் லைன் ஷேப் போட்டிருக்கோமோ அதே ஷேப்லயே வந்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நெக் லைன் எடுத்துக்கிறோம். கரெக்டா கார்னர்ல எல்லாம் வந்து நம்ம பர்ஃபெக்டா வந்துட்டு ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு திருப்பணும். அப்பதான் வந்து நம்மளோட நெக்லைன் வந்து பர்ஃபெக்டா வரும். இப்ப வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சென்டர் பார்ட் வந்து கட் பண்ணி வச்சிடறோம். இப்போ வந்துட்டு இந்த மூணு கார்னர்ல லைட்டா ஒரு ட்ரம் பண்றோம். ட்ரம் பண்ணிட்டு இப்ப என்ன ப்ராசஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து கீழே டவர் லைன் நெக் லைன் மட்டும் தான் அடிச்சிருக்கோம். ஸோ வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு. இதுல நம்ம கொஞ்சம் டிப் உள்ள விட்டுட்டு இப்படி ஃபேப்ரிக் வந்து வெளியில திருப்பீங்க. திருப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து நல்ல பகுதி கிடைச்சிடும். ஒரு படிமான தேவை போட்டுருக்கோம். லைட்டா வந்து லைனிங் ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணோம்னா தான் வந்து அந்த லைனிங் ஃபேப்ரிக் வந்துட்டு வெளியில வராது. அந்த மெயின் ஃபேப்ரிக் மட்டும்தான் தெரியும். அடுத்தது இப்போ நெக் லைனு. இந்த நெக் லைனும் சேம் அதே மாதிரியே நம்ம வந்து லைட்டா ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டா நம்ம நெக் லைன் கிடைச்சிடும். கார்னர்லாம் வந்து கரெக்டா நம்ம வந்து அந்த ஊசியை நிறுத்தி திருப்பும் போதுதான் வந்து நம்ம என்ன நெக்லைன் போட்டிருக்கோமோ அந்த ஷேப் வந்துட்டு ஃபினிஷிங் பர்ஃபெக்டா கிடைக்கும். இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், டவர் லைன் அடிச்சோம், நெக்லைன் அடிச்சோம் என்பதான் இந்த டாபிக். இப்ப இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து ஓபன் ஸ்பேஸா இருக்கறனால அவுட்டர் பார்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு அடிஷனல் ஸ்விட்ச் போட்டுக்கோம். ஸ்விட்ச் போட்டோம்னால வந்து ஏர்லாக் ஆகாது, லீக்கேஜ் வராது, பர்ஃபெக்டா இருக்கும். சோ அதுக்காக வந்துட்டு இந்த ப்ராசஸ் முடிச்சோடனே வந்துட்டு அவுட்டர் தான் வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா
ஃபேப்ரிக் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்மளுக்கு லைனிங் கூட இருக்கிறது தான் மெயின் ஃபேப்ரிக். ஸோ வந்து மற்ற ஃபேப்ரிக் எல்லாமே வந்து எக்ஸஸாக இருக்குது. இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்வேர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேட்டர்னை வந்து இப்படி நம்ம மடிச்சுக்கிறோம். மடிச்சு நம்ம சாரியோட ஆப்போசிட் கலர் என்னவோ அந்த கலரை நம்ம எடுத்துக்கிறோம். ப்ளஸ் வந்துட்டு இதுல ஒரு நெக் டிசைன் வந்து முதல்ல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்க போறோம். இப்போ இதுல நம்ம இந்த மாதிரி நெக் டிசைன் போட போறோம். பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன டிசைன் போடலாம் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்படி ஒரு பார்க் வந்துட்டு நான் வந்து நெக் டிசைன் வந்து இது பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து சிம்பிள் ஒர்க் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மஷர் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு டிசைன் இது பண்ணிருக்கோம். இப்போ சாரியோட ஆப்போசிட் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேடு தான் வந்து சாரிக்கு வந்து ஆப்போசிட் கலரு. இந்த பார்ட்டை வந்து சிங்கிள் பார்ட்டா எப்படி வச்சுக்கோங்க. வச்சிருக்கோம் வந்து இங்க இருந்து இந்த டிஷேப் வந்து இதோட அகலம் பார்த்துக்கலாம் 5 inch இருக்கு. இந்த ஃபேப்ரிக் எடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா 1.5 inch இருக்குங்களா, 1/2 inch மட்டும் நம்ம வந்து வேர் பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு 2.5 inch வச்சுக்கிறோம். இங்க 5 inch இருந்தது ஒரு 5.5 inch வச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு 2.5 inch வச்சுக்கிறோம். இது எல்லாமே வந்து நம்ம அங்க எப்படி கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு ஷேப் கொடுக்கணும். இப்ப வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துருந்தோம். இப்ப நாங்க இதுல வந்து ஒரு கேன்வாஸ் கொடுக்கல, நம்ம வந்து பெருசா எதுவும் பண்ணல. சிம்பிளா வந்துட்டு நீங்க வந்து வீட்டில் இருக்க ஃபேப்ரிக் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஒர்க்கு வந்து உங்கள் கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம நீட்டாக இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டிசைன் நான் வந்து உங்களுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு இந்த ஃபேப்ரிக்கை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. நம்ம உல்டா பண்ணுறதுக்காக இந்த ஃபேப்ரிக்கே வந்துட்டு நம்ம வந்து உல்டா பண்ண போகிறோம். அதே மாதிரியே
கார்னர் எல்லாமே வந்து நம்ம வந்து கரெக்டா நீட்டி ஊசிய நீட்டி நம்ம கொண்டு போனோம்னாதான் வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஷோல்டர் வந்து ஓபன்ல விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து அவுட்டர் எல்லாமே அடிச்சோம், நெக்லைன் அடிச்சோம். திரும்ப இப்போ இந்த உள்ள இருக்க இந்த நெக் வந்து கட் பண்ணி விட்டுறோம். நம்ம அக்யூரேட்டா வந்து இதுல இருக்க அளவே வச்சுக்கலாம், தப்பு இல்லைதான். ஆனா வந்து நீங்க புதுசா வேற பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எங்கேயாவது நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபேப்ரிக் வந்து நம்மளுக்கு மெயின் ஃபேப்ரிக் வந்து சிங்கேஜ் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இது வந்து இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு பேலன்ஸ் இருந்ததுனால வந்து வேற ஏதாவது சிம்பிள் ஒர்க் பண்றதுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம உல்டா பண்ணிட்டு பேட்டர்னோட நெக்ல வந்து வச்சு செட் பண்ண போறோம். இந்த கார்னர் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக்கை வந்து திருப்புறோம். ஸோ திருப்புறதுக்கு வந்துட்டு இந்த சைக்கிள் வீல் வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து நம்ம ஈஸியா வந்து ஃபேப்ரிக்கை வந்து திருப்ப முடியும். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம வந்து திருப்பிட்டோம். இப்போ இந்த திருப்பின இந்த ஃபேப்ரிக்கை வந்துட்டு நம்ம வந்து நெக்லைனில் வச்சு செட் பண்ணிக்கோம். இந்த ஃபேப்ரிக் வந்துட்டு இப்படிதான் நம்ம இதை செட் பண்ண முடியும்.
zip pannite idhu nam attach pannite oru simple ah undu oru lace work mari undu kudukapom so na irundhuchu ipo ungalukku kaamikiren.